ஒரு மனிதருடைய வார்த்தையிலே சூழல் அவனுடைய காலங்களும் இடங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை நாங்கள் பொதுவாக அறிவோம். வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இருந்த காலம் 90 இருந்தவர்களுக்கு ஒரு அனுபவம், 2000 பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம், 2020 பிள்ளைகளுக்கு இன்னொரு அனுபவம். காலங்கள், இடம், யாழ்ப்பாணம், கொழும்பு, சுவிஸ் இடங்களும் தீர்மானிக்கின்றன அந்த பிள்ளைகளுடைய உருவாக்கத்திலே. சூழலும் மனிதனை பாதிக்கின்றன, தாக்கங்களை உண்டு பண்ணுகின்றன. அதனுடைய விளைவுகளை நாங்கள் மனித வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழல்களும் காலங்களும் 1505 என்ன நடந்தது? போர்த்துகேயர் வந்தார். காலம், அது ஒரு காலம். சமூக பொருளாதார அரசியலிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. காலங்கள், இடங்கள். அவன் எங்கே இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தவர்களுக்கு ஒரு விதமான மாற்றம், ஆசியாவில் இருந்தவர்களுக்கு ஒரு மாற்றம், ஐரோப்பாவிலே வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மாற்றம். இப்படி காலங்களும் இடங்களும் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல தாக்கங்களை உண்டு பண்ணுகின்றன. இப்பொழுது நவீன 2021 அறிக்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், 12 வயதுக்கும் 18 வயது பிள்ளைகளுக்கும் வயதுக்கு முறைப்பட்ட பிள்ளைகள் 25% இந்த 2021 அதிகமான பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். காரணம், இந்த சோசியல் மீடியா, டிக்டாக் போன்ற பல சாதனங்களினாலே அவர்கள் தற்கொலை செய்திருக்கிறதாக இந்த அறிக்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்காவிலே 6600 தற்கொலை மரணங்கள் அதிகரித்திருக்கின்றன. எத்தனை வயசுக்கு இடைப்பட்டவர்கள்? 10 வயசுக்கும் 24 வயசுக்கும் இடைப்பட்டவர்கள். காரணம், இந்த சோசியல் மீடியா. இன்றைக்கு நாங்கள் வாட்ஸ்அப், வைபர் எவ்வளவு ஈஸியாக இருக்குது எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு. எங்கள்கிட்ட போட்டோவை அனுப்புகிறோம், வீடியோவை அனுப்புகிறோம், இருக்கிற இடத்தை நாங்கள் அனுப்புகிறோம், ஷேர் பண்ணுறோம். உண்மையாகவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. காலங்கள் மாற மாற மனிதனுடைய வாழ்க்கையுடைய தரம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆனால் பாருங்களேன், 25% பிள்ளைகளுடைய மரணம் இந்த சோசியல் மீடியாக்களினாலே அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கவலைக்குரிய காரியம். 2020 அமெரிக்காவிலே 6600 தற்கொலை மரணங்கள், இந்த வெறும் 10 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுடைய மரணங்களை குறித்து நாங்கள் பார்த்து வேதனை அடைகின்றோம். இது உத்தியோகபூர்வமான அறிக்கை. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை காலங்களும் இடங்களும் தீர்மானிக்கின்றன என்பது மிகை ஆகாது. நாங்கள் பார்க்கின்றோம், பிள்ளைகளோடு நாங்கள் நேரங்களை செலவிடுகிறதிலே இன்னும் அதிகமான உற்சாகமாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆலோசனை என்ன கொடுத்திருக்கிறார்கள்? பிள்ளைகளோடு சேர்ந்து சமைப்பது, பிள்ளைகளோடு சேர்ந்து பிளான் பண்ணுவது, பிள்ளைகளோடு சேர்ந்து பிக்னிக் போவது, பிள்ளைகளோடு சேர்ந்து நடக்க போவது, இப்படியான காரியங்களை ஈடுபடுத்துமாறு விஞ்ஞானம் அறிவுறுத்துகின்றது. பிள்ளை 8 மணித்தியாலம் முதல் 10 மணித்தியாலம் வரை பிள்ளை தூங்க போக வேண்டும். அப்படி தூங்க போகாத பிள்ளைகள் இரவிரவாக கேம்களிலையும் இந்த சோசியல் மீடியாக்களையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தான் இந்த மரித்தவர்களுக்குள்ளே அடங்குகிறார்கள். ஆகவே எங்களுடைய பிள்ளைக்கு போதுமான நித்திரைகளை நாங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், நன்றாய் தூங்கி எழும்புவதற்கான காரியங்களிலே இருக்கிறோம். பிள்ளை இன்னும் சோசியல் மீடியாவில் இருந்தால் பிள்ளைகளை நன்றாக நடக்க ஓட விளையாட பயிற்சிகளை நாங்கள் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். நாங்களும் இறங்கி போக வேண்டியது தான். அப்பொழுது பிள்ளை வந்து பிள்ளைங்க நல்ல தூக்கத்துக்குள்ளே போகும். நாங்கள் பிள்ளைகளை இப்படியான காரியங்களை அனுமதிக்க கூடாது. பிலிப்பியர் 2:15 என்ன சொல்றது வாசிப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும் படிக்கு. கோணலும் மாறுபாடுமான கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 முதல் எழுதப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் அதே
தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி உலகம் பொல்லாதனுக்குள் கிடக்கிறது. நாங்கள் உலகத்தில் சோசியல் மீடியா எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் என்றதுக்காக நாங்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்க முடியாது. எங்களுக்கு பிரயோஜனமானதை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். பெற்றோர்கள் நானும் நீங்களும் இந்த விஷயத்திலே மிகவும் விழிப்புணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் அடுத்த சந்ததி இன்னும் மோசமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போய் கொண்டே இருக்க போகின்றது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி குற்றமற்றவர்கள் யாரும் உங்களை தேவையில்லாத காரியங்களில் குற்றம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது. கபடற்றவர்கள் கள்ள கபடி இல்லாதபடி இந்த பூமியில எல்லாரும் ஏமாற்றுகிறவர்களும் பொய் பேசுகிறவர்களும் இப்படியான சூழ்நிலைகளை சூழ இருந்து கொண்டிருக்கும். அது சர்வ சாதாரணம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அதற்காக நாங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி. ஆகவே சூழல் எப்படித்தான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த சத்தியம் தெரிய வேண்டும். சூழல் இப்படித்தான் இருக்கும், நாங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சமூகத்திலே எல்லாரும் சொல்ல வேண்டும், இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கின்ற அளவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். எங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். கரங்களை காட்டி அவரை நாங்கள் மகிழப்படுத்துகிறோமே. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு வாசிப்போம். எல்லாவற்றையும் முழுமுழுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முழுமுழுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் தேவையில்லாமல் அது சரி, இதுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை முழுமுழுப்பில்லாமல் செய்கிறது தான் இங்கே சொல்லப்படுகின்றது. எல்லாவற்றையும் முழுமுழுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்களே. அவங்க செய்தா என்ன, இவங்க செய்தா என்ன, ஒன்றை குறித்து நாங்கள் பேசாதபடி எங்களுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற பணிகளை நானும் நீங்களும் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். ஆகவேதான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகின்ற காரியம், உலகம் பொல்லாமனுக்குள் கிடக்கிறது, நாங்கள் மாசற்ற பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம் மீண்டும் 14:16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முழுமிருப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்ற காரியம், இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் சொல்கிற ஆலோசனை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் பின்பற்றுவர்களாய் இருந்தால், ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறவர்களாக, அதில் இருக்கிற நல்ல காரியங்களை விசுவாசிப்பவர்களாக, அதன்படி ஓட முயற்சி செய்கிறவர்களாக, ஓடுகிறவர்களாக நாங்கள் இருப்போமா இருந்தால் உலகத்திலே சுடர்களை போல நாங்கள் பிரகாசிப்போம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிற காரியம், இந்த பூமியும் பூமி எங்கே இருக்கிறதா, பூமியை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஜனங்களை காரணம் சூழ்ந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும். பூமியில பாருங்க எத்தனை உபத்திரவம் இருக்கு, எத்தனை துன்பம், எத்தனை வேதனைகள் இருக்கின்றன. ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களை நோக்கி அல்லவா அவர்கள் வர வேண்டும். தம்பி பிரதர் எங்களுக்காக ஜொபியுங்க, சிஸ்டர் எங்களுக்காக ஜொபியுங்க. ஏன் நாங்கள் உலகத்தில் எப்படி
வசனத்தை நான் நீங்களும் விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு ஓடுவோம். நாங்கள் பிரகாசிக்க ஆண்டவர்களை செய்வார். பாருங்கள், உலகம் எல்லாம் இருள் பூமியையும் காவல் ஜனங்களையும் மூடும். பாருங்கள், உலகத்தில் எல்லாம் துக்கமான செய்தி, எல்லாம் வேதனையான செய்தி. ஒரு செய்தி வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கள் என்றால் எத்தனை துக்கங்களை பார்க்கிறீர்கள். அந்த குழந்தை குழாய்க்குள்ளே விழுந்தது, இவங்க விபத்தில் மறிச்சிட்டாங்க, அங்கே பொருளாதாரம் சரிவடைஞ்சிட்டுது, எரிமலை வடிச்சிருக்கு, ஜனங்கள் நம்பி இருக்கிறார்கள், அந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட போகிறது. உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். வாசிப்போம் யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடல் அலையை பற்றி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் தெரியும். நாலு பேர் வேலை செய்யறாங்க, காசு இருக்கும், தருவீங்களா தருவாங்க, எனக்கு தெரியும். அப்ப வானத்தை பூமியை படைத்த கடவுளே, நாங்கள் கேட்கும் பொழுது என்னோட உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் பேசுகிறார். சந்தேகம் இருக்கக்கூடாது நாங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். என்ன காரியமா இருந்தால் இந்த தேசத்திலே வாழ்வதற்கான எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், நெகட்டிவான சூழ்நிலைகள் இருந்தாலும், எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் எது இருந்தாலும், வானத்தையும் பூமியை படைத்த கடவுளை நோக்கி நாங்கள் கேட்போமா இருந்தால் சந்தேகம் உள்ளத்திலே இருக்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளையை மாற்ற முடியவில்லை, எங்களுடைய குடும்பத்தை மாற்ற முடியவில்லை, எங்களுடைய வறுமையை மாற்ற முடியவில்லை, இந்த நோயை மாற்ற முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் கடவுளிடத்திலே அவர் மாற்றுவார் என்று நாங்கள் கேட்போமா இருந்தால் நாங்கள் 100% விசுவாசத்தோட கேட்க இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில சந்தேகப்படும். அப்படி சந்தேகப்பட்டால் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு பார்க்க, அந்த அலைக்கு என்ன செய்யறது என்று போய் காற்றடிக்க கரையை அடிக்கிறது திரும்பி அடே திரும்பி வந்து சும்மா இருக்க, அடுத்த காலத்துல வந்து திரும்பி ஓடி போய் அடிச்சுக்கோ திரும்பி வா. இதுதான் வாழ்க்கை. இந்த நேரம் வேதனை துன்பம் ஒரே மனநிலம இல்லை, அதுதான். ஆகவே சந்தேகப்படக்கூடாது. வானத்தை பூமியும் படைத்த கடவுளே யாராவது வந்திருக்கிறார்கள் இருந்தால் அவரிடத்தை விசுவாசமாய் கேளுங்க. இயேசுவின் மூலம் அவரிடத்துல கேளுங்க, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். யாக்கோபு 1:2 வாசிப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார். சந்தேகத்தோட ஆறாவது வானத்தை பூமியை படைத்த கடவுளே கேட்பானா இருந்தால் அவனுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். 10 கடவுளை வச்சுட்டு அதுல ஒரு இயேசுவை வச்சுட்டு கும்பிட்டு கொண்டிருந்து வானத்தை பூமியை படைத்த கடவுள் செய்வார் என்று கேட்டுக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, சபை பொறுப்பு கிடையாது. வானத்தையும் பூமியை நீதிமன்றத்தில் மாத்திரம் தான் கரங்களை கட்டி தேவையான
எவ்வளவு விரோதமான சூழ்நிலை சிறையில் இருந்தது. என்ன சிறைச்சாலை அதிகாரி கூப்பிட்டு சொன்னார், உனக்கு வார நவம்பர் 14 தேதி உனக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை உறுதியாயிருக்கு, ஃபேக்ஸ் வந்திருக்கு, ஒரு இடத்தை ஆயுதப்படுத்த சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. என்ன செய்ய போறேன் அதில் நான் போஸ்டில் பைபிள் படிக்கிறேன், ஆனாலும் நான் விசுவசிக்கிறேன். இயேசு எப்படி உணவு என்றாலும் மாற்றுவேன் சொன்னேன், விசுவசித்தேன். நான் படங்களை கீறி கீறி ஒட்டி வைத்தேன், விடுதலையாக வெளியில் போனது போல பல தடவை நான் சொல்லியிருந்தேன். ஏன் உலகத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை செய்வார். ஒரு சகோதரன் அன்னைக்கு சாட்சி ஒன்று சொன்னார், வீடு வாங்குகின்ற காரியத்தில் நான் சொன்னேன் அடுத்த வருஷம் அக்டோபர் 30 உங்களுடைய பிறந்த நாளில் அன்று உங்களுக்கு புது வீடை ஆண்டவர் கெஷங்காக தருவார். அவங்களுக்கு கையில் பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை. அவங்க எனக்கு 2 எடுத்தாங்க, பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எப்படி வீடு எனக்கு தெரியாது. ஏசுகிரி சொன்னார், வார பேர்தேக்கு உங்களுக்கு வீடு கிடைக்கும். இன்னைக்கு பேர்தே நான் சொல்கிறேன், அடுத்த பேர்தேக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். ஒரு 5 6 கூட போனேன் நான் வந்து பேப்பர் எடுங்கண்ணே, உங்களுக்கு எப்படி விடுமானம் கீருங்க, கீறி போட்டு ஒட்டுங்க சொல்ல ஜபியில் விடுங்க. சரியாக நான் சொன்னபடி, பரிசுத்தாவியானவர் சொன்னபடி அக்டோபர் 30 அடுத்த வருஷம் அந்த பிறந்த நாள் அன்று அந்த அவருடைய கையிலே புது வீடு கிடைத்தது. இதுதான் விசுவாசம். ஆண்டவன் பேசுகிறத கேட்கிற செவி இருக்க வேண்டும், அவரிடத்தில் திறந்த இருதயம் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்களை வழிநடத்துகின்றபடி நாங்கள் நடப்போம். வாசிப்போம் தொடர்ந்து. அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய ஏராளமான அனுபவங்களை மறிச்சிடுவாங்க. வழிகளில் நிலையற்ற வந்த அலை என்ன செய்கிறதா இருக்க முடியுமா? காத்து அடிப்படிக்க வந்து அடித்து கொண்டே அலை போல நாங்கள் கடல் அலையை போல இருக்கக்கூடாது. வாசிப்போம் யாக்கோபு 1:12-13. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமழில் விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த இடத்துல நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்ற காரியம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை நாங்கள் நேசிக்கப்படும். நாங்கள் சிலவர் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருந்தால் அந்த காலத்தில் இந்த நேரம் டெலிஃபோன் அடிச்சு முடி காசு அனுப்புங்க, காசு அனுப்புங்க, காசு அனுப்புங்க. அதை மாதிரி நம்முடைய கர்த்தரே அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. அவர் நம்முடைய தகப்பன். தகப்பனை நாங்கள் என்ன செய்வோம், அன்பு செய்வோம். தகப்பன் மாத்திரம் நமக்கு அன்பு செய்து பிரயோஜனம் இல்லை, அவரையும் நாங்கள் அன்பு செய்வோம். அப்படி அன்பு செய்யும் பொழுது ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். ஒரு வெற்றி பெற்ற அந்த கிரீடத்தை நமக்கு தருவார். சோதனைகள் இருக்கத்தான் செய்யும், பலவிதமான சோதனைகள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஆகவே பல சூழ்நிலைகளிலே நாங்கள் செய்ய வேண்டியது அந்த சூழ்நிலைகளில் சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக காத்திருப்பது. வேலைத்தளங்களிலே நெருக்கப்பட பொறுமையாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் உயர் அதிகாரிகளாக வந்திருக்கிறார்கள். பொறுமை சகிப்புத்தன்மை, அதை போலத்தான் நம்முடைய சூழ்நிலைகளிலே அவசரப்படக்கூடாது. கடவுள் செய்வார் என்றால் அவர் செய்வார். நாங்கள் அந்த சூழ்நிலைகளிலே பொறுமையாய் அதை காண்பிக்க வேண்டும், ஜெயமடித்து காட்ட வேண்டும். சோதிக்கப்படுகிற கவனம், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொருளாதார சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இதில் இருக்கிற வசனம் கவனமாயிருக்கும். தேவன் பொருளாதார சோதிக்கப்படுகிறவர் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. பொருளாதார ஆண்டவர் ஆரையுமே அடித்து கொலை செய்து தள்ளி விழுந்து மண்ணை உடைத்து ஒரு நாளும் யாரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. நான் நீங்களும் இந்த விஷயத்தை விசுவசித்து ஆக்கிறேன். ஆண்டவர் என்னையும் உங்களை துன்பப்படுத்தி ரசிக்கிற தேவன் கிடையாது. யாரையும் தேவன் சித்திரவதை பண்ணி கண்ணீர் வடிய விட்டு துன்பப்படுத்துகிற தேவன் கிடையாது. அவர்களை நேசித்தபடியினாலே ஒரே போரான குமாரனை எங்களுக்கு தந்து இவ்வளவு அன்பு கூர்ந்தார் அல்லவா. கடவுளை தட்டி பிதாவை நாங்கள் நம்மை படுத்துவோமே. எங்களை சித்திரவதை செய்து துன்பப்படுத்துகிற தேவன் கிடையாது. நம்முடைய தகப்பன் தேவன் பொல்லாமினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. இந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நாளிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய துன்பங்களுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவஜனமே, ஆகாம ஒருவருடைய பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நானும் நீங்களும் அதிலே இருந்து விடுதலையாக ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நானும் நீங்களும் ஆண்டவருடைய ராட்சியத்துக்குள்ளே இருந்து கொண்டு பாவம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. பலவீனத்தை நிமித்தம் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மனம் திரும்பும் இருதயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்கிறேன், எனக்கு இதை விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. அது ஜபம், அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆனால் தெரிந்து கொண்டு நிர்மாப்போடு நாங்கள் பாவம் செய்வோமா இருந்தால் அதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவையில்லாத காரியங்களில் நானும் நீங்களும் ஈடுபடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை திரும்பி பார்க்க கூடாது. நன்மை தீமை அறிகிற வெளிச்சத்துக்கு கிட்ட போகணும்னு ஆண்டவர் சொல்றோம். ஏன் அதை பார்த்துக்கணும்? பார்க்கப்படி இருந்ததுன்னு ரசித்தவராக இல்லையா? பிசாசில் பேசினதா இல்லையா? பேச பேச மனம் மாறினாலா இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எங்களுக்கு தெரிய வேண்டும், நித்திய ஜீவனை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒழிய இந்த உலகத்தில் எங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றி விட வேண்டும் என்று நாங்கள் துடிக்கக்கூடாது. எங்களுடைய சோதனைக்கு நாங்கள் தான் பொறுப்பு, கர்த்தர் பொறுப்பு கிடையாது. அந்த துன்பத்துக்கு கர்த்தர் நாங்கள் தான் பொறுப்பு, ஒழிய கர்த்தர் கிடையாது.